இப்போ இவர் ஃப்ரீயாக இருக்குன்னு இவர் எடுத்து போட்டாங்க. இப்போ நாளைக்கு வேறு யாராவது ஃப்ரீயானா அவங்கள எடுத்து போடுவாங்க. இதுதான் அவ்வளோதான், அதான் மீடியா, அவ்வளோதான். அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணும், இதான் தேவையில்லாத வேலை. ஆக்டிங்னா ஆக்டிங்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். ப்ரோ அவருக்கு காசு இல்லைன்னு நடிக்க வராரு, அதுக்கு நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும்? அவ்வளோதான் ப்ரோ, எல்லா காசு இல்லாதான் ப்ரோ நடிக்கலாம் வராங்க, வேற எதுக்கு ப்ரோ வராங்க? கமலஹாசன் வந்தாரு, கட்சி கட்சி நீங்கள் எலெக்ஷன் நடந்துச்சு, நீங்கிட்டு மாறிட்டாரு. இப்போ இவர் ஃப்ரீயாக இருக்குன்னு இவர் எடுத்து போட்டாங்க. இப்போ நாளைக்கு வேற யாராவது ஃப்ரீயானா அவங்கள எடுத்து போடுவாங்க. இதுதான் அவ்வளோதான், அதான் மீடியா, அவ்வளோதான். அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணும், இதான் தேவையில்லாத வேலை. ஆக்டிங்னா ஆக்டிங்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். நேற்று தான் ப்ரோ பார்த்தேன், நல்லா தான் இருக்கு ப்ரோ. இப்போ அவருக்கு ஒரு மக்கள் விஷயத்தில் அவருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நேம் வரும். இதுக்கு மேலே இப்போ நல்லா சேஞ்ச் ஓவர் ஆகி வந்திருக்காருல்ல, ஸோ இப்போ அவர் டேரக்டாக ஆடியன்ஸ்ட்டை அவர் லீட் பண்ணலாம். இது மூலயமா அவருக்கு நிறையா இது பண்ணலாம். வேற ஒன்று, அவர் படத்துக்கு போகிறாருனால இவர் மாற்றிக்கிட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த கான்ட்ரவர்சியை இவரால் மேனேஜ் பண்ண முடியும், அவரே சொல்லலாம் இந்த இந்த கான்ட்ரவர்சி. இதே விஜய் டிவியில் அவரும் கான்ட்ரவர்சியெல்லாம் பண்ணியிருக்காருல்ல, ஸோ அவரால் ஈஸியாக அதெல்லாம் எடுத்துக்க முடியும். அவரு தலை ரசிகர் சிலம்பரசன், வேறு என்ன சொல்கிறது? தலை ரசிகர் யாரு வந்தாலும் நம்ம ஆதரவு கொடுக்க தான் செய்யும், எதுக்கு சொல்ல முடியல அப்புறம் என்னால்.